ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் மினிமம் 10th முடிச்சதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,700 69,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு லெவல் வரையும் வந்து சேஞ்ச் ஆகும். ஆன்லைன் மூலமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லிருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் சி லெவலில் இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. டேட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 17th அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஹெல்ப்லைன் நம்பருமே இங்கே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துலயே வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெல்ப் டெஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பருமே இருக்குது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்குலாம் இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு குவாலிஃபிகேஷனாக நீங்கள் மினிமம் வந்து 10th முடிச்சிருந்தால் கூட இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து பாருங்கள் டீட்டெயிலாக அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மேலே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ அதாவது லெவல் 5 இல்லைனா லெவல் 4 கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். லெவல் 3 இல்லைனா 2க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஸோ அதேமாதிரி லெவல் 1 கேட்டகரிக்கெலாம் வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் ஐடி முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணலாம். உங்கள்கிட்ட என்சிவிடிக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 18-25 வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ எப்படி வந்து உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஸோ உங்களோட ஸ்போர்ட்ஸை வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸ்போர்ட்ஸில் நீங்கள் எடுத்துக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்லேருந்து உங்களோட கேம் ஸ்கில்லேருந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தலாம். ஸோ அதாவது ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 50 மார்க் வந்து தருவாங்க. கேம் ஸ்கில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு வந்து ஒரு 40 மார்க், உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு 10 மார்க், டோட்டலாக 100 மார்க்காக வந்து யார் அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் லெவல் 5, 4, லெவல் 3, 2 இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதுக்கும் குவாலிஃபைங் மார்க் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ரயில்வே ரூல்ஸ் படி வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபர்தராக உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா 400 ரூபாய் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா இதுலேயுமே வந்து இந்த ரீஃபண்ட் வந்து இருக்குது ரயில்வே பொறுத்த வரைக்கும். இதில் எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மேன் PWD ஆல் ஃபீமேல் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா 250 ரூபா வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. அந்த ஃபீஸுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே நீங்கள் மீதி இருக்கிற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா 500 ரூபாய் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அதில் மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 400 ரூபாய் வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து. ஸோ வேகன்சி வைஸ் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா என்னென்ன ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. லெவல் 3-2 அதுக்கு வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி லெவல் 5-4 வந்து பாருங்கள் அந்த போஸ்டிங்க்கு வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வந்து வேணும். அதேமாதிரி வந்து லெவல் 1 வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. வேகன்சி வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு மென் உமன் ரெண்டு பேத்துக்குமே தனித்தனியாக வேகன்சி இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது எந்தெந்த இதில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேட் ப்ளஸ் உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து தான் வந்து இதில் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து வெப்சைட் லிங்க் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைன் மூலம் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இப்போ வரக்கூடிய வரக்கூடிய போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரயில்வேல வந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸை வச்சு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டேரக்ட் ரெக்யூர்மெண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வரும். ஸோ வரும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.